friends. என்னடா நாலு பேரும் ஒன்னா இருக்கீங்களேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து பொங்கல் ஷாப்பிங் போலான்னு இருக்கோம். ஒசூர்ல ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் தான் போக போறோம். இன்னைக்கு வந்து ஷாப்பிங் வீலாக்கு தான் பார்க்க போறீங்க நீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அங்க போயிட்டு பாப்போம் யார் யாருக்கு வந்து ட்ரெஸ் சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சோ எனக்கு பாப்பா ஆகுனா இப்ப ட்ரெஸ் எடுக்க போறாங்க டாடி மாமா. அப்படி இல்ல 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 இல்ல, எனக்கு தான் எடுக்க போறோம். சரணுக்கு அனனியக்கு, அதுக்கு அப்புறம் எனக்கு மாமாக்கலாம் வேண்டாம், அவங்க ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கு. வேட்டி சட்டையே நமக்கு போடுங்க. ஆமா, அவ எப்பவுமே சரி. ஓகே, அங்க போய் பாப்போம் எது எது எப்படி எப்படி நல்லா என்ன மாதிரி என்ன பிரைஸஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் பாப்போம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு வெளியில தான் நம்ம இப்ப இருக்கோம். இப்போ வந்து நாங்க ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்க்கு அவுட் சைடுல தான் நின்னுட்டு இருக்கோம். சோ உள்ள போலாம், வாங்க. உள்ள போயிட்டு என்னென்ன பிரைஸஸ்ல இருக்கு, அதே மாதிரி என்ன வெரைட்டி ட்ரெஸ்ஸுங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குட்டீஸ்லாம் எப்படி இருக்கு, என்ன ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து லேடிஸ் லேடிஸ் செக்ஷன் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுடிதார், எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குங்க. இங்கே டாப்ஸு, லெக்கிங்ஸு எல்லாமே இருக்குது. இப்போ எல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அப்படியே வாங்க உள்ளே போய்ட்டு ஒவ்வொன்றும் அவங்க பார்க்குறேன். ட்ரெஸ் எடுத்தாச்சுங்க, ஷரனுக்கு, பாப்பாவுக்கு, எனக்கு, இவருக்கு. ஆனால் நிறைய எடுக்கணும். இது எல்லாமே ஃபுல்லாக வந்து ஃபார்மல் ட்ரெஸ் தான் எடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம், ரேட் இவ்வளோ இருக்கும், ஃபார்மல் ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துருக்கோம். வீட்டில் போய்ட்டு என்னென்ன என்னென்ன ரேட்டு அப்படின்னு லேடிஸ் செக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் அது. நான் போயிட்டு எனக்கு சுடல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சுடல் எடுக்கும் போது தான் வந்து அப்பயும் வீடியோஸ் எடுத்தோம். எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் செகண்ட் ஃப்ளோர்லேயும் வீடியோ எடுத்தோமோ அந்த மாதிரி எடுத்தோம். அந்த மாதிரி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் வந்து வீடியோ எடுத்தேங்க. அங்கே வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும் போது அப்போ தான் அப்படி ஆன் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது, என்னென்ன மாடலில் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை பற்றி அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே கடையோட மேனேஜர் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து மாமா வந்து வீடியோ எடுத்துருக்கும் போது, சார் சார் வீடியோலாம் எடுக்கக்கூடாது சார், நோ சார் வீடியோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் அப்போ வந்து மாமா வந்து சொன்னாரு, இல்லை நாங்கள் ஆல்ரெடி கேட்டுட்டு தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். யார் கேட்டீங்க என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து அவர் லேபர் தான், இவர் வந்து மேனேஜர் போஸ்ட்டில் இருக்காரு, அவர் லேபர் போல இருக்கு, அவர் வந்து ஓகே எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் எடுத்துமே ஃபஸ்ட்டு கேட்டுட்டு தான் நாங்கள் வீடியோஸே எடுக்க ஆரம்பித்தோம். பாவம் எல்லா வீடியோ எடுத்தது எல்லாமே வந்து திரும்பவும் வந்து இல்லை டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அங்கே வந்து என்னென்னா ரேட்டு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு எங்களுக்கு. ரேட்டு வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைஸ் ஆகலை. ஆஃபர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. ஆஃபர் இருக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பில் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் வந்து நம்ம அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய ஆஃபரும் கம்மியாக இருந்துச்சு. ப்ளஸ் ஆஃபர் இருக்கிற ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பில்லு போட்டாலும் அவங்க வந்து
அதை ரிட்டன் கொடுத்தீங்களானாக்கா வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே எங்களுக்கு வந்து எனக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே இதுவாயிடுச்சு, என்ன சொல்கிறது, பிளாக் ஆகிடுச்சு. ஐயோ எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் இதுவாயிடுச்சு. இவர் வந்து ஃபஸ்ட்டு ஏழு எடுனார், அப்புறம் அங்கே போய்ட்டு பில்லு போடும்போது பார்த்தா ஆஃபர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவங்க போடுற ப்ரைஸஸ் கூட ஆஃபர் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்புறம் பில் போட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சில ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்போவே பில் போடுறதுமே ரிட்டர்ன் பண்ண வரைக்கும் அவங்க ஓகேன்னு சொல்லி இது பண்ணதுக்கப்புறம் வச்சுருந்தேன். மூணா அண்ணன் வந்து பேசாத, டைம் 9 ஆச்சு, நீ இன்னும் கூட பேசிட்டு இருக்கு, நம்ம போயிட்டு தூங்கலாம் வாங்கம்மா அப்படின்றா. ஸோ முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு, உன் பாப்பா ட்ரெஸ்ஸை கட்டலாமா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்க போகும்போதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அனன்யாவுக்கு தான் ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ இப்போ வந்து அனன்யா ட்ரெஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். நாங்கள் சொல்லும் போது உங்ககிட்ட பொங்கல் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் தான் போனோம். அங்கே போனால் பொங்கல் ட்ரெஸ்ஸுக்கான கலெக்ஷன்ஸே அங்கே இல்லை. ஆனால் வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, எல்லாருமே வந்து ஃபார்மல் ட்ரெஸ் தான் எடுத்துட்டோம். ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் தான் எல்லாருக்குமே, 4 பேருக்குமே அந்த மாதிரியான ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அங்கே போய்ட்டு பார்த்தோம், நிறைய வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எங்களுக்கு ஒன்றுமே வந்து பிடிச்ச மாதிரியே இல்லை, எல்லாமே நார்மல் ட்ரெஸ் மாதிரி தான் இருந்துச்சு. தவிர ஒரு லுக்காகவோ, இப்போ பாப்பாவுக்கு வந்து ஃப்ராக் எடுக்கணும்ட்டு போய் அந்த செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா, ஃப்ராக் எல்லாமே வந்து அந்த ரேட்டுக்கு ஏற்ற டிசைன்ஸே ஒன்றுமே இல்லை. எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனால் வந்து நான் இல்லை வேண்டாங்க, ஃப்ராங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டோம். அப்புறம் வந்து ஜீன்ஸ் லெகின்ஸ் மாதிரி பார்த்தோம், அதுவும் வந்து ரேட் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். அப்புறமா சரி இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் இருக்கிற டிஷர்ட்டாக எடுத்துக்கலாம் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்தோம். பாப்பாவுக்கு அனன்யா பாப்பாவுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இருந்து ரேட்டு வந்து 199 ரூபாங்க டிஷர்ட்டு. ரெண்டு டிஷர்ட் எடுத்தோம்னாக்கா 100 ரூபா வந்து ஆஃபர். ஆ அது உனக்கு தாண்டா. இது பாருங்க, ரெண்டு அனியா பாப்பாவுக்கு ரெண்டு டிஷர்ட் எடுத்தோம். வீட்டில் ரெகுலராக போட்டுக்கிறதுக்காக குட்டி பாப்பாவுக்கு எடுத்தோம் ரெண்டு. உங்களுக்கு பிடிச்ச கடை உனக்கு நல்லா இருக்கா? ஓகேங்களா. இதுக்கு வந்து இதுக்கு மேட்சிங் வந்து இந்த லெகின்ஸ் பேண்ட் எடுத்தோம் அனன்யாவுக்கு. கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா வளர்ற பிள்ளை நல்லா பெருசு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைஸில் தான் எடுத்தோம். இந்த பிங்க்குக்கு வந்து இது மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்தோம், இது வச்சிடலாம். இதுக்கு வந்து ப்ளூ கலரில், இது வந்து லெகின்ஸ் தான். ஆ இது உண்டு தாண்டா, இதுக்கு மேட்சிங் தான் இது எடுத்திருக்கோம். அனன்யா பாப்பா வந்து நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, அனன்யா பாப்பாக்கு எப்படி இருக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு. சரி சரி, என் ட்ரெஸ் பிடிச்சிருக்காருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து அனன்யாவுடைய செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்மளுடைய தளபதி சார் வந்து ரொம்ப அம்மா இதையிட்டு ட்ரெஸ்ஸு எனக்கு இவன் செக்ஷன்ல செமகாவுங்க. பிகின் படத்தை பார்த்ததுல இருந்துங்க நம்ம தளபதி ஃபுட்பால் இது வர்ற மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தௌசர் எடுத்துருக்காரு சாரு. ஏய் இது வேணடா, இந்த மாதிரி ஃபேண்ட் டைப்பில் எடுத்துக்கூட அப்படின்னா, அம்மா எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செக்ஷன் போனவுடனே அந்த கலெக்ஷன்ஸ்லாம் இவன் பார்க்கறத நீங்கள் பார்த்துருக்கணும். அதெல்லாம் வீடியோ ஸ்கேச் பண்ணோம், பட் ஆனால் போட முடியாத சூழ்நிலை அவங்க ரெடி பண்ணதுனால அப்படியே பார்த்தோன்னே எல்லாத்தையும் தலைவர் உடனே தளபதி இது அம்மா அது அப்பா இது எடுத்துக்கோ அது எடுத்துக்கோன்ட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் கொரோனா டைமில் வேறு எங்கேயும் போகலீங்களா, இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிறது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் கழிச்சு இப்போ தான் வந்து வெளில கூப்பிட்டு போய் ஃபஸ்ட் டைம் ட்ரெஸ் எடுக்கிறோமா இவங்களை வச்சுட்டு. அப்பா ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க. பட் ஆனால் வந்து அந்த வீடியோஸ்லாம் கேட்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போட முடியல. ஷரனுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் எடுத்திருக்கோம். இந்த டிஷர்ட்டோடைய ரேட் வந்து 249 ரூபாங்க டிஷர்ட்டோடைய ரேட்டு. இதுவும் வந்து டிஷர்ட் வந்து ரெண்டு எடுத்தோம்னா 100 ரூபா வந்து ஆஃபரு. ரெண்டு டிஷர்ட் எடுத்தோம்னா 100 ரூபா ஆஃபரு. அதனால் வந்து ரெண்டு டிஷர்ட்டாக எடுத்துட்டோம். அந்த தௌசர் என்ன ரேட்டு, இது வந்து 199 ரூபா. இதுவும் வந்து ரெண்டு எடுத்தோம்னாக்கா 100 ரூபா வந்து கன்செக்ஷன். அதனால் வந்து டிஷர்ட்டு நாங்கள் பாப்பாவுக்கும் சரி ஷரனுக்கும் சரி அந்த மாதிரி தான் எடுத்தோமே. இப்போ ஷரனுடையது முடிஞ்சிச்சு. ஓகே, ஷரனுடையது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். என்ன ஷரன், ஷரன் மண்டியாண்டிட்டான். ஷரனோட டிஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ விரித்து காட்டுறேன், உங்களுக்கு கிளியராக விரித்து காட்டல. இந்த டிஷர்ட்டுக்கு இதுதான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா இதுக்கு வந்து இத சாய்ஸ் பண்ணியிருக்கோம் சரண கேட்டோம் ஓகேன்னா இதுக்கு வந்து இத சாய்ஸ் பண்ணியிருக்கோம் நல்லா கஷரன் ஆ சரண கேட்டு தான் ஒன்னு எடுத்தோம் அவனுக்கு வந்து பிடிச்சிருந்தது அவர்தான் தலைவதி ஆச்சு அது மாதிரி தான் எனக்கு வேணும் ஃபேண்டல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு அடுத்து வந்து நான் வந்து இது வந்து காட்டன் கிளாத்துங்க காட்டனும் பனியன் சேர்ந்த மாதிரி டபுள் குவாலிட்டியில் இருக்குது இது இது ரேட் பார்த்தீங்கன்னா 499 ரூபாய் போட்டிருக்குங்க சரி சுடிதார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு எடுக்கலாம் தான் போனோம் பட் ஆனால் ரேட்டெல்லாம் வந்து ஆஃபர் இருந்தாலும் ரேட் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அதுலேயும் இது செட் ஆகலை அதனால் ஏதோ ஒரு ரெண்டு மட்டும் எடுத்துட்டேன் ஸோ இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறது போட்டுக்கிறது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் ஆனால் இதுவே வந்து 499 ரூபா அநியாயமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது சரி போயிட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சது நல்லா காட்டனாக காட்டன் இதுவாக இருக்குது இன்னொன்று ரொம்ப ஷைனிங்காக இருக்குது சாஃப்டாகவும் இருக்குது துணி போட்டோங்கன்னா உடம்புல வந்து வெயிட்னஸ் தெரியாமல் நல்லா ஈஸியாக வெயிட்னஸ் இல்லாததுனால வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால போட்டுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு இதை பார்த்தோன்னே எனக்கு இது எடுக்கணும் எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் தான் நான் இது எடுத்துக்கிட்டேன் இது என்னுடைய இது நல்லா இருக்காச்சல்ல அம்மா இது நல்லா இருக்கா இது ஒன்று எடுத்தேன் சாண்டல் கலரில் ஒன்று எடுத்தா இப்போ வந்து ரெட் கலர் இதுவும் எனக்கு தாங்க சேம் இதுவும் வந்து 499 ரூபாய் தான் வந்து இந்த ரெட் கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க எனக்கு பிடிச்சிருந்தது நானும் என் மாமாவும் சேர்ந்து தான் ரெண்டுத்தையும் செலக்ஷன் பண்ணோம் அவர் தான் வந்து எடுத்து கொடுத்தாரு இது எடுத்துக்கோ இது ரெண்டுமே நல்லா இருக்கும் கலர் இப்போ எங்க முடிஞ்சிருச்சு எங்க மூணு பேருந்து முடிஞ்சிருச்சு இப்போ மெயினாக பார்க்க போறது யாருன்னா என் மாமா யாருக்கு பார்க்க போறோம் மாமாவை தான் பார்க்க போறீங்க என்னவோ மாமா எடுத்துருக்க ரேட்டை பார்த்தீங்கன்னா 699 ரூபாங்க இது என்னங்க இது டிஷர்ட்டா பாருங்க இதுக்கு பேர் டிஷர்ட்டாங்க வீட்டில் ஆல்ரெடி அவருக்கு ஒரு 4-5 டிஷர்ட் இருக்கு அது வந்து போடுறதில்ல ஒழுங்கா அதுக்கு எதுக்கு இத்தனை டிஷர்ட் எடுக்கிறாருன்னு சாரி 4-5 டிஷர்ட் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 10க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேங்க நான் அது வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏழு இருக்கும் ஒரு 3 மட்டும்தான் யூஸ் பண்ணுவார் அவர் அது கூட ஆஃபீஸ் போகும்போது எப்பயும் டைம் தான் போடுவார் மீதி வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் வெளில எங்கேயாச்சும் போனால் மட்டும்தான் போடுவார் மீதி எல்லா டைமும் வந்து காட்டன் ஷர்ட்டு அது ஃபுல் கை ஷர்ட் தான் யூஸ் பண்ணுவார் இந்த டிஷர்ட்டுக்கு 100 ரூபாய் மட்டும்தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து 699 ரூபாயில் வந்து அப்போ 599 ரூபாங்க ஆனால் வந்து அவ்வளோ ஒன்றும் இதுவாக இல்லை ஏன்னா அவர் செக்ஷன் ஃபுல்லாக வந்து அவர் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணார் நான் பசங்களை மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் அவர் என்னென்ன எடுத்தாருன்னா தெரியாது லாஸ்ட்டாக வந்து காமிச்சாரு இது ஓகேவா இது ஓகேவா சுதா அப்படின்னா நான் வந்து இவங்களை பார்த்துட்டு இருந்தேன் கடையில் இவங்க ஓடிட்டு ஓடி வந்துட்டு ரொம்ப கடை ஃபுல்லாக இவங்களுக்கு தான் அங்கே ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணுறன்ற சாங்கில் நல்லா ரெண்டு பேரும் மாறி மாறி விளையாடிட்டு மொத்தம் ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து எடுத்து இதை போட்டுக்கோ அதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒரே இது இது வந்து அவருக்கு எடுத்தது அப்புறம் வந்து இங்கே ஒரு ஷர்ட் எடுத்துருக்காரு அந்த ஷர்ட்டோடைய ரேட் வந்து சேம் இதுவும் அதே மாதிரி தாங்க 699 ரூபாங்க இந்த ஷர்ட்டும் இதுவும் வந்து எப்படியும் 100 ரூபா தள்ளுபடி இருக்கும்னாங்க இதுவும் 100 ரூபா தள்ளுபடியாங்க சொல்லிட்டாரு அந்த சைடு இருந்துட்டு அவர் ஷர்ட்டு காட்டன் ஷர்ட்டு தானுங்க இது காட்டன் தாங்க இந்த மாதிரி கலரில் அவர்கிட்ட இல்லை இந்த மாதிரி டிசைன் கோடு கூட போட்ட மாதிரியும் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு அவருக்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இப்போ எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு முடிஞ்சிச்சுங்க இதில் என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா பாவம் அவர் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் எடுத்தாருங்க அவர் ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தார் அப்புறம் வந்து நார்மல் ஃபேண்ட் ஒன்று எடுத்தார் அது ரெண்டுமே ரிட்டர்ன் பண்ணிட்டாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்தவுடனே இவர் வந்து இதில் எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா பாவம் அவர் பிடிச்ச ஜீன்ஸ் கலர் அதே மாதிரி அந்த கலரும் அவர்கிட்ட இல்லை அவ்வளோதாங்க எடுத்தோம் ஆனால் ரேட் வந்து ரொம்ப இருந்துச்சு ஆனால் நிறைய பார்க்கறதுக்கு கடை நல்லா லுக்காக இருக்குதுன்னு தான் பேர் பட் ஆனால் வந்து ரேட் ரொம்ப ஹெவியாக இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இவ்வளோ தான் எடுத்தோம் பொங்கல் பர்ச்சேஸ் வந்து இன்னும் முடியலைங்க இது வந்து சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான்
இன்னும் மெயின் இதுவாக பாப்பாவுக்கு எனக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து அடுத்த வீடியோஸ் வந்து நாங்கள் வேற எங்கேயாவது ட்ரெஸ் போயிட்டு எடுக்கும்போது அந்த வீடியோவும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுறோம். இந்த கடையில் தான் வந்து வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாலே தான் நாங்கள் டெலிட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் எந்த எந்த கடைக்கு போகிறோம், என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறோம், என்ன ரேட்டில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வீடியோஸில் சொல்கிறேங்க. இந்த ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ஒன்று தட்டிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்ஸான வீடியோஸும் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.